எந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலுமே சரி, இனிஷியலாக நம்ம ப்ராஃபிட் அப்படின்னு விஷயத்தை எதிர்பார்க்க முடியாது. நம்ம போட்ட காசுக்கு உண்டான விஷயங்கள் நமக்கானது கிடைக்குதா அப்படிங்கிறத பார்க்க முடியும். அதையும் தாண்டி நமக்கான வருமானம், நமக்கான லாபம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம கைக்கு வந்து வரும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிற பிஸ்னஸே அப்படி சின்ன லெவலில் ஸ்டார்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கொஞ்சம் அப்படி லாபம் கிடைக்கும். ஸோ அதுலேருந்து அப்படி படிப்படியாக முன்னேறணும்னா நமக்கு தான் நல்லது. நான் சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து கற்றுக்கிட்டே அப்படி மேலே ஏறும்போது ஒரு சூப்பராக நமக்குன்னு ஒரு இடத்த நம்மளால் உருவாக்க முடியும். ஸோ நீங்கள் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய லெஜண்ட்ஸ் எல்லாருமே இப்படி தான் அவங்களுடைய பிஸ்னஸ் லைஃப்லையும் சரி, பர்சனல் லைஃப்லையும் சரி, பெரிய பெரிய இடத்துக்கு வந்து போயிருக்கிறாங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான 4 ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரீடம் ஆப்பினுடைய பிசினஸ் தமிழ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போட வரவேற்கிறது. நான் உங்கள் சூர்யா. நம்முடைய பிசினஸ் தமிழ் சேனலில் இதுக்கு முன்னாடியுமே எக்கச்சக்கமான விஷயங்கள், அதாவது பிசினஸ் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து வீடியோஸாக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஒரு வீடியோ மூலமாக ஒரு புது வியூவராக உள்ள வரீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைபராக வந்து மாற முடியும். உடனே கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான், இது ரெண்டுமே ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அடுத்து நாங்கள் கொடுக்கக்கூடிய வீடியோஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து பிஸ்னஸில் நீங்கள் எந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, அதில் நல்ல விஷயங்கள், தேவைப்படக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு வீடியோவில் நான் சொன்ன மாதிரியே 4 ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ், அதாவது ஒரு சின்ன அளவில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இன்னைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய இந்த ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டில் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட், இப்போ ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்துக்கிட்டே நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம், இல்லை நம்மக்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஸோ இதுக்கேற்ற மாதிரியான பிஸ்னஸ் ஐடியா நம்ம கிடச்சுன்னா ரொம்பவே சந்தோஷமாக கூட இறங்கி பண்ணுவோம் இல்லையா. ஸோ அப்பேற்பட்ட ஒரு 4 சிறப்பான ஒரு பிஸ்னஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப். இந்த லேப்டாப்பை இன்றைக்கி வந்து நம்ம போய் சர்வீஸ்க்கு கொடுக்குறோம் அப்படின்னா குறைஞ்சது அதில் இருக்கக்கூடிய பேசிக்கான விஷயத்தை மாற்றுறதுக்கு எபோவ் 2000 தான் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இல்லை. ஸோ இந்த லேப்டாப் சர்வீஸாக இருக்கட்டும், இல்லைனா இன்றைக்கி இந்த மொபைல் ஃபோன் சர்வீஸாக இருக்கட்டும், இன்றைக்கி நமக்கும் நமக்கு பிடிச்சவங்களுக்கும் ஒரு சண்டையானது ஏற்படுது அப்படின்னா கூட நம்ம வந்து வருத்தப்பட மாட்டோம். ஆனால் நம்மளுடைய ஃபோனை ஒரு அரை மணி நேரம் நம்மளால் பார்க்க முடியலை, ஏதாச்சும் ஒரு ஆஃப் ஆகி போச்சு, இல்லை யார்ட்டையாவது கொடுத்துட்டோம் மறந்துட்டோம் அப்படின்னா அந்த அரை மணி நேரம் நம்முடைய மன உளைச்சல் எப்படி இருக்குது. ஸோ அப்பேற்பட்ட மொபைல் சர்வீஸ்க்கோ இல்லை லேப்டாப் சர்வீஸ்க்கோ நம்ம போகக்கூடிய சர்வீஸ் சென்டர்னு எடுத்துக்கிட்டோம்னா குறைஞ்சது அவங்க பேசிக்காக அபோவ் 1000, அதாவது 1000 ரூபாய்க்கு மேலே தானே வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு மொபைலோ இல்லை லேப்டாப் சர்வீஸ் சென்டரோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு மாதத்துக்கு சாலிடாக 25,000 வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இது வந்து சின்ன லெவலில் நீங்கள் பண்ணாலே, ஏன்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரே ஒரு கோர்ஸ் தான், அந்த கோர்ஸ் மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, இந்த மொபைல் ஃபோன் அண்ட் லேப்டாப் அக்சசரிஸ்லாம் சரி பண்ணுறதுக்குண்டான கோர்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, இல்லை இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அது நல்ல பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதில் இன்னொரு ஒரு அட்வான்டேஜான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பெரிய ஷாப்பெல்லாம் வெளியே போடணும்னு தேவையே கிடையாது. இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வீடு இருக்கு இல்லையா, உங்கள் வீட்டிலே கூட யாருக்கு என்ன மொபைல் சரி பண்ணணுமோ, யாருக்கு என்ன லேப்டாப் சரி பண்ணணுமோ அதை உங்கள் வீட்டில் வச்சு கூட நீங்கள் சரி பண்ணி கொடுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு இப்போலேருந்து இனிமேல் அடுத்து வரக்கூடிய ஃப்யூச்சர்லேயுமே இந்த லேப்டாப்பையும் சரி மொபைல் ஃபோனையும் சரி ரிப்பேருக்கு யாராவது வந்து கொடுக்காமல் இருக்க மாட்டாங்க. ஸோ அதை நீங்கள் ரிப்பேர் பண்ணியும் கொடுக்காமல் இருக்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் இந்த ஒரு பிஸ்னஸ் ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய லாபம் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான். ஸோ தாராளமாக இதே நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இதே லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற ரெண்டாவது பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் பிஸ்னஸ். இந்த ஆப்டிக்கலினுடைய மேனுஃபேக்சரிங்க்கும் செல்லிங், அதாவது நம்ம கிட்ட விற்கிறாங்க பார்த்தீங்களா, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இதில் வந்து மிகப்பெரிய ப்ராஃபிட் ஆனது ஒளிஞ்சிருக்கு. ஆனால் இது வந்து அந்த ஆப்டிக்கல் சென்டர் வச்சிருக்கிறவங்க கிட்ட நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஓரளவுக்கு சொல்லுவாங்க, பட் ஃபுல்லாத்தையும் சொல்லுவாங்களா அப்படிங்கிறதான் கிடையாது. ஸோ அந்த ஆப்டிக்கல் சென்டரை நீங்கள் வந்து ஆப்டிக்கல் மேனுஃபேக்சர் பண்ணணும்னு சொல்ல, அந்த லென்ஸோ அந்த ஃப்ரேமையோ நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, இப்போது ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களே அதாவது தயாரிக்கிறாங்கல்ல அவங்க கிட்ட இருந்து யாருக்கு அது தேவையோ, இப்போ நம்மளோட சுற்றி எத்தனையோ பேருக்கு வந்து கண்ணாடிங்கிறது தேவைப்படுது இல்லையா. ஸோ அது யாருக்கு தேவையோ அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு இன்டர்மீடியேட்டாக நீங்கள் செயல்பட்டாலே போதும், இதிலிருந்து நிச்சயமாக உங்களால் 15,000 அண்ட் எபோவ், அதாவது நான் குறைச்சி தான் சொல்கிறேன், அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன், 15,000 அண்ட் எபோவே உங்களால் வந்து லாபம் பார்க்க முடியும். ஏன்னா அந்தளவுக்கு இந்த ஆப்டிக்கல்ஸ், அதாவது நீங்கள் இந்த பவர் கிளாஸ் மட்டும் தான் வைக்கணும்னு கிடையாது, இந்த சன் கிளாஸாக இருக்கட்டும், நைட் கிளாஸாக இருக்கட்டும், எக்கச்சக்கமான விஷயங்கள் இன்றைக்கி வந்துருச்சு இல்லையா அந்த கூலர்ஸில். ஸோ அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் எங்கே நம்ம வந்து ரொம்ப கம்மியான விலையில் கொள்முதல் பண்ணலாம், அதான் நம்மக்கிட்ட ஒரு ஸ்டாக்காக வச்சுக்கலாம் அப்படிங்கிறது மட்டுமே சின்னதாக ஒரு அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ அவங்ககிட்ட ஒரு ரெகுலராக டீல் வச்சு நீங்கள் இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்குமே இது நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் தான். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் இனிஷியலாக அதனுடைய லாபமானது கொஞ்சம் அப்படி டவுன்லேயே தான் இருக்கும், பட் ஆனால் நீங்கள் அது போக 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 கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வந்து ஒதுக்குனீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய பிஸ்னஸாக அது நாளைக்கு உங்களுக்கு கை கொடுக்கும். அண்ட் இந்த ஒரு பிஸ்னஸ்க்கான ஒரு மார்ஜின் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நான் சொன்ன மாதிரி 15,000 தான். ஸோ அதனால் இந்த ப்ரொடக்ஷன் எங்கே அதை உற்பத்தி பண்ணுறாங்க, நாம் அதை என்னென்ன ஆஃபர்ஸ் மூலமாக கொடுக்கலாம், இப்போ ஹோம் டெலிவரி பண்ணலாமா, இல்லை நம்முடைய சோஷியல் மீடியா பேஜஸ் மூலமாக அதை ப்ரொமோட் பண்ணலாமா, இந்த மாதிரியான யூனிக்கான விஷயங்கள் மூலமாக நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா இந்த ஒரு பிஸ்னஸும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு லாபம் தரக்கூடிய ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் தான். அண்ட் இதே லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற 3வது முக்கியமான
ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் தான் இந்த டே கேர் சென்டர் அப்படின்னு சொல்கிறது. இன்றைக்கி வந்து சென்னையாக இருக்கட்டும், பெங்களூராக இருக்கட்டும், ஹைதராபாத் இந்த மாதிரி பல லொக்கேஷனில் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் இவங்க ரெண்டு பேருமே வேலைக்கு போய்ட்றாங்க. ஸோ அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கு, அதாவது டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கான ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் இப்போ தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த டேட்டில் ரொம்பவே டிமாண்ட் அதிகமாக இருக்கக்கூடிய பிஸ்னஸ் தான் இந்த டே கேர் சென்டர்னுடைய பிஸ்னஸ். நீங்கள் சென்டர் தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு கிடையாது, நீங்கள் உங்களுடைய வீட்டிலையும் இடம் இருக்குது, ஒரு அஞ்சு குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு இடம் இருக்குது அப்படின்னா கூட தாராளமாக உங்களுடைய வீட்டிலேயே வச்சு பார்த்துக்கலாம். இல்லை நான் ஒரே குழந்தைய பார்த்துக்கிறேன், மாதம் ஃபுல்லாக அதுக்குன்னு ஒரு பேக்கேஜ் ஒதுக்கிக்கிறேன், ஒரு 10,000 ரூபா இல்லை 12,000 ரூபா நான் ஒதுக்கிக்கிறேன் அப்படின்னாலும் பரவாயில்ல. இல்லை என்னுடைய வீட்டில் ஒரு அஞ்சு குழந்தைகளை வச்சு பார்த்துக்கக்கூடிய இடம் இருக்குது, ஒரு குழந்தைக்கு 1,500 ரூபா அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணால் கூட உங்களுக்கான அமௌண்ட் எவ்வளோ வரும், உங்கள் கையில் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நீங்களே கீழே பார்த்துக்கங்களேன். ஸோ இந்த டே கேர் பிஸ்னஸோடைய டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், உங்களுக்கான ஒர்க்கிங் டைம் ரொம்ப ரொம்ப கம்மி தான், என்னோட லெஷர் டைம் அதிகமாக இருக்குது அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்கள் தாராளமாக அந்த டே கேர் சென்டரை வந்து கையில் எடுக்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் சென்டராக போடும்போது அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஆனது ஜாஸ்தி, பட் ஆனால் நீங்கள் அவங்களோட வீட்டுக்கோ இல்லை உங்களோட வீட்டில் வச்சு பார்த்துக்கும்போது இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ அதனால் 15,000 ரூபா சாலிடாக இதுலையுமே வந்து உங்களுக்கான லாபமானது கண்டிப்பாக இருக்கும். இதே லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற நாலாவது ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டான்ஸ் இன்ஸ்டிடியூட். டான்ஸ் இன்ஸ்டியூட் அப்படின்னாலே நம்மளை சுற்றி எத்தனையோ டான்ஸ் இன்ஸ்டியூட் இருக்குது, பட் ஆனால் அவங்க எல்லாருமே அப்படி எடுத்தோடனே டான்ஸ் ஸ்டுடியோவை பெருசாக வச்சுட்டாங்களா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ நீங்கள் இனிஷியலாக என்ன பண்ணலாம், இந்த உங்களுடைய வீட்டில் ஒரு லொக்கேஷன் இருக்குது, உங்களோட வீட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா அதில் சின்ன சின்ன டான்ஸஸ் சொல்லிக் கொடுத்து அதன் மூலமாக ஒரு ஃபீஸ் வந்து வசூல் பண்ணலாம். இப்போ இனிஷியலாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரே ஒருத்தர்கிட்ட 1,000 ரூபா நீங்கள் வசூலிக்கிறீங்க, அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 5 பேர் வராங்க, அவர்கிட்டருந்து அடுத்து 10 பேராக வராங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் உங்களுடைய வீட்டிலருந்தே 10,000 ரூபா, அதாவது உங்களுடைய லெஷர் டைமில் மற்றவங்களுக்கு டான்ஸ் சொல்லிக் கொடுத்து தினமும் ஒரு மணி நேரம் நீங்கள் டான்ஸ் சொல்லி கொடுத்தாலே 10,000 ரூபா உங்களுக்கு வந்து 10 பேர்கிட்ட இருந்து நீங்கள் சம்பாதிச்சிடலாம். ஸோ இதுவே அடுத்தபடியாக இந்த சம்மர் லீவ்லையோ இல்லை குவார்ட்டர்லி ஹாஃப்லி இந்த மாதிரியான லீவ்லையோ இல்லை வெறும் சாட்டர்டே சண்டே கிளாஸஸில் கூட எக்ஸ்க்ளூசிவாக இதுக்குனே நீங்கள் வந்து ஒரு சில கிளாஸஸ்லாம் வச்சு கூட தாராளமாக சம்பாதிக்கலாம். ஸோ இந்த ஒரு டான்ஸ் இன்ஸ்டியூட்மே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ்க்கெல்லாம் தான் வருது. ஏன்னா நீங்கள் நான் சொன்ன பிஸ்னஸ் எதுவுமே நீங்கள் இன்ஸ்டியூட்டோ இல்லை தனியாக அதுக்குன்னு ஒரு பிளேஸோ லொக்கேஷனோ இது எதுவுமே போட தேவையில்லை. இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளாக முன்வைக்கிறது மட்டும்தான், நம்மளாக எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணி ஒரு 1,000 ரூபாயோ 2,000 ரூபாயோ இல்லை 10,000 ரூபாயோ 15,000 ரூபாயோ நம்ம எடுத்து வைக்க போகிறோமோ அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ அதனால் இந்த ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப கம்மி, அதனால்லேருந்து வரக்கூடிய ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதனால் இந்த 4 ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸை நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிங்க. பட் ஆனால் இதெல்லாம் தாண்டி இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான இருக்கக்கூடிய விஷயம்தான் ப்ரொமோஷன். ப்ரொமோஷனுக்கும் நான் தனியாக செலவு பண்ணுறதுக்கு எனக்கு தேவை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சஜஸ்ட் பண்ணுறது சோஷியல் மீடியா ப்ரொமோஷன் மட்டும்தான். ஏன்னா இன்றைக்கி டேட்டில் நீங்கள் எந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, பிஸ்னஸ்னு இல்லைங்க, நீங்கள் ஏதோ ஒரு சின்ன விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா கூட அதை சோஷியல் மீடியாவில் ப்ரொமோட் பண்ணி பாருங்கள். அதாவது உங்களுடைய ஸ்கில்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான நல்ல விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது உங்களுடைய சோஷியல் மீடியா பேஜஸ் மூலமாக ப்ரொமோட் பண்ணி பாருங்கள். உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய மதிப்பாக இருக்கட்டும், உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய நெட்ஒர்க்காக இருக்கட்டும், இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வரும். ஸோ அதனால் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஸ்கில் செட்டை வச்சு இந்த சோஷியல் மீடியாவில் ப்ரொமோட் பண்ணிங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸில் எப்போவுமே நீங்கள் தான் கிங்காக இருக்க முடியும். ஸோ அதனால் இந்த 4 பிஸ்னஸுமே வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா ப்ரொமோஷன் அப்படிங்கிறது தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ அதனால் இதெல்லாம் பண்ணி பக்காவாக உங்களுடைய காய்களை அப்படி அழகாக அங்கங்கே செஸ்காயின் மாதிரி வச்சிங்கன்னா இந்த 4 பிஸ்னஸுமே உங்களுக்கு சூப்பரான ஒரு லாபம் தரும். ஸோ இந்த ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி இதில் ப்ராஃபிட் பார்த்து அப்படி மீடியம் லார்ஜ் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேக்னட்ஸாக நீங்களும் மாற முடியும். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு முழுக்க முழுக்க ஒரு பயனுள்ள வீடியோ அமைஞ்சிருக்கும். ஸோ இதே மாதிரி என்னுடைய ஃப்ரீடம் ஆப்பில் நீங்கள் வந்து டான்ஸ் ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், ஏன்னா மொபைல் அக்சசரி ஷாப் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களோ எல்லாத்துக்குமான கோர்சஸ் இருக்குது. ஸோ நம்ம ஃப்ரீடம் ஆப்பினுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஸோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எல்லா விஷயங்களையுமே கோர்சஸ் மூலமாக கற்றுக்கிட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்துக்கு நீங்களும் போகணும். ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ வந்து சந்திக்கிறேன், அது ஒரு குட்டி டாட்டா பாய் போய் கிளம்பிக்கிறது. நான் உங்கள் சூர்யா, பாய் பாய், டேக் கேர்.